வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ரெண்டு பைக்கை பற்றின டிஃப்ரென்சஸ் ஸோ அதான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கம்பேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த பக்கம் ரைட் சைடில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அப்பாச்சி ஆர்டிஆர் 200, அண்ட் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்எஸ் 200. ஸோ ரெண்டுமே வந்து நியூ பைக் கிடையாது, அதாவது லேட்டஸ்ட் வேரியன்ட் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா 2016 இயர்லியர் மாடல், அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 2018 மாடல். ஸோ ரெண்டு பைக்குமே வந்து ஏபிஎஸ் கிடையாது, ஸோ ஸ்டாண்டர்ட் பைக் தான். அண்ட் இப்போ வந்து நான் இந்த பைக் வச்சு எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு 1 week எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அண்ட் இந்த பைக் வந்து ரொம்ப நாளாகவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ரொம்ப நாளாகவே இந்த பைக் நான் ஓட்டியிருக்கேன். ஸோ இந்த பைக்கை பார்த்தினா ஒரு ஃபுல்லி டீட்டெயில்டு ரிவ்யூ தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஒன்றா வந்து நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்ல போகிறேன். இந்த ரெண்டு பைக்கை எடுத்துகிட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பெருசாக ஒன்று ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பேச போகிறதில்ல. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், அப்பாச்சி 200 பவர் அப்படின்னு பார்க்கும்போது 20.5 PS ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து பார்த்திங்கன்னா 23.3 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ரெண்டுமே வந்து 200 CC என்ஜின் தான். என்எஸ் 200 என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 6-speed கியர் பாக்ஸ் ப்ளஸ் லிக்விட் கூலிங் சிஸ்டமோடு வருது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ்ஐ என்ஜின், அதாவது ட்ரிபிள் ஸ்பார்க் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இந்த பக்கம் அப்பாச்சி ஆர்டிஆர் 200 பார்த்திங்கன்னா 5-speed கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஆயில் கூல்டு என்ஜின். ஸோ வந்து லிக்விட் கூலும் ஆயில் கூலிங்குமே வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா இந்த பைக் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. என்ன அப்படின்னா, இதில் வந்து ஒரு கியர் மிஸ்ஸிங், ஸோ 6-speed கியர் பாக்ஸ் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு டாப் அண்ட் வந்து இதில் கம்மியாக தான் போகும். பட் என்எஸ் 200 அப்படி இல்லை. ஸோ உங்களுக்கு டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். அட் த சேம் டைம் கியர் ஷிஃப்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ் 200 அப்பாச்சி 200 கம்பேர் பண்ணும்போது அப்பாச்சி 200 வந்து வெரி ஸ்மூத், ரொம்பவும் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும் கியர் ஷிஃப்டிங். இது வந்து பார்த்திங்கன்னா என்எஸ் 200 பார்க்கும்போது கியர் ஷிஃப்டிங் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. அடுத்து வந்து முக்கியமான விஷயம், இதோட ஹைட் பார்க்கும்போது என்எஸ் 200 அப்பாச்சி 200 ஹைட் அதிகம். ஸோ அப்பாச்சி 200 சீட் ஹைட் வந்து கம்மி என்எஸ் 200 விட. ஸோ ரெண்டுமே வந்து நான் வீடியோவில் போடுறேன், பார்த்துக்கோங்க. அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்பாச்சி 200 கிரவுண்ட் கிளியரன்ஸுமே அதிகம். ஸோ உங்களுக்கு வந்து ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் என்எஸ் 200 கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி. அண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நான் வீடியோவில் போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் ரெண்டு பைக்குமே வந்து ஹாலஜன் ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் இலுமினேஷனில் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்க முடியாது, மோரார்லாம் சேம் தான். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது அப்பாச்சி 200 ரெண்டு சஸ்பென்ஷனுமே வந்து ஸ்டிஃபர் சைடு. ஸோ உங்களுக்கு வந்து பாட்வெல்ஸ் எல்லாமே வாங்கும், பட் இருந்தாலும் பம்பி ரோடில் உங்களுக்கு வந்து கரெக்டாக பாடியில் ஃபீல் ஆகும். பட் என்எஸ் 200 பொறுத்தளவுக்கு ரெண்டு சஸ்பென்ஷனுமே சாஃப்டர் சைட். அண்ட் இதில் என்ன ஸ்பெஷல்னால் ரியர் சஸ்பென்ஷன் வந்து நைட்ராக்ஸ் சார்ஜு மோனோ சாக் கொடுத்துருக்காங்க, ஸோ அட்ஜஸ்டபிள். அண்ட் இதுவுமே பேக் சஸ்பென்ஷன் அட்ஜஸ்டபிள் தான். பட் என்எஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது அப்பாச்சி 200 ஸ்டிஃப். அண்ட் அடுத்து வந்து இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 200 ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது. இதில் வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், கிளாக் அண்ட் டேக்கோமீட்டர் டிஜிட்டலில் இருக்குது, ட்ரிப் மீட்டர், ஓடோ மீட்டர் எல்லாமே வந்து பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லி ஒரு டீட்டெயில்டு சிங்கிள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்துருச்சு. அதே வந்து என்எஸ் 200 நீங்கள் பார்க்கும்போது இது வந்து செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. சி, ஸோ உங்களுக்கு இந்த பக்கம் ஸ்பீடோ மீட்டர் அண்ட் தென் கிளாக், ஓடோ, ட்ரிப் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து ஃபியூல் கேஜ் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து மற்ற வார்னிங்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் டேக்கோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அனலாகில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர நியூவாக வந்திருக்க மாடல்லையும் இதே தான் செட்டப், எந்த சேஞ்சஸுமே இல்லை. அடுத்து ஹேண்டில் பார் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எஸ் 200 இருக்க சுவிச்சஸ் குவாலிட்டி அப்பாச்சி 200 கம்பேர் பண்ணும்போது கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். பட் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்க அந்த பேக் லைட் இருக்கு இல்லைங்களா, ஸோ இது வந்து நைட் டைமில் பார்க்கும்போது ரொம்ப கார்ஜியஸாக ரொம்ப அழகாக இருக்கும். அப்பாச்சி 200 பார்க்கும்போது அந்த மாதிரி லைட் செட்டப் எதுவுமே இல்லை, பட் ஸ்டில் வந்து இந்த சுவிச்சஸ் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவும் சாஃப்டாக இருக்குது. இன்னொரு டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பைக்கோட ஹாரன். ஸோ இந்த பைக்கோட ஹாரன் வந்து கொஞ்சம் வந்து லவுடராக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. அதே வந்து என்எஸ் 200 ஹாரன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு குட்டி பைக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த பைக்கில் இருக்கிற அந்த இது இல்லை. அடுத்து ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது ரெண்டு பைக்குமே 2 liter ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரேஞ்ச் வந்து மோரார்ல சேமாக தான் இருக்கும். மைலேஜ் ஃபிகர் அப்படின்னு பார்க்கும்போது என்எஸ் 200 விட அப்பாச்சி 200R வந்து ஒரு 2 kilometers அதிகமாக தான் கிடைக்கும். அண்ட் இது பவர் அதிகம் அப்படிங்கிறதுனால மைலேஜ் வந்து ஒரு 35 மேக்ஸிமமாக 35 கிடைக்கலாம். ஆக்சுவலாக இதோட யூசர் வந்து 35 தான் கிடைக்கல, ஸோ 35 தான் கிடைக்குது அப்படின்னு இருக்காரு. பட் நீங்கள் எக்கனாமிக்கலாக ரைட் பண்ணிங்கன்னா 35 கிடைக்கும். அண்ட் இந்த பைக்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக ரைட் பண்ணாவே 35 கிடைக்குதுன்னு இந்த ஓனர் சொல்லியிருக்காரு. இதோட டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்எஸ் 200 MRF டயர் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து TVS ரெமோரா டயர் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதோட கிரிப்பு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து நல்லா தான் இருந்தது, ஆனால் போக போக சுத்தமாக வந்து கிரிப் இல்லை. பட் எம்ஆர்எஃப் பொறுத்தளவுக்கு ஸ்டில் ஒரு 10,000 கிலோமீட்டர் ரன் ஆனதுக்கப்புறமும் கிரிப் இருக்குது. ஸோ ஃபண்டாஸ்டிக்கான டயர். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃப்ரண்ட்டில் 100x80 செக்ஷன், இதில் வந்து 90x90 செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிப்பு வந்து பார்த்திங்கன்னா NS200 ஆர்டிஆரை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இதோட பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தேதிக்கு வந்து ரெண்டு பைக்குமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. NS200 சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குது, பட் ஆர்டிஆரில் டூயல் சேனல் ஏபிஎஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஆரில் நியூ அப்டேட் வந்து எஃப்ஐ ஃபியூல் இன்ஜெக்ஷன் ப்ளஸ் வந்துட்டு ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. அதே NS200 வந்து பார்த்திங்கன்னா சேம் கார்பரேட்டர் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒன்லி அப்டேட்னு பார்க்கும்போது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். ஸோ ஆர்டிஆரை NS200 கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்க லேட்டஸ்ட் வெர்ஷன் ரொம்பவே ஃபீச்சர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிஆரோட இப்போ வந்திருக்க டுயல் சேனல் ஏபிஎஸ் பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணுது. பட் ஸ்டில் இருந்தாலுமே NS200 இனிஷியல் பைட்டிங் வந்து ஆர்டிஆரில் கொஞ்சம் கம்மி அப்படின்னே சொல்லலாம். NS200 இப்போ வந்திருக்க சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட ஃப்ரண்ட் செக்ஷன் வந்து ரொம்ப பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பில்லியன் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது NS200 கம்பேர் பண்ணும்போது ஆர்டிஆரில் நல்லாவே கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போக முடியுது. அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாரி கார்டு கொடுத்துருக்காங்க. லேடிஸ் வந்து ஃபுட் பேக்ஸும் எக்ஸஸாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் அதே வந்து பார்த்திங்கன்னா NS200 மிஸ்ஸிங் அப்படின்னு தான் சொல்லணும். சி உங்களுக்கு வந்து கீழ் பக்கமாக தான் வந்திருக்கு. அண்ட் சீட்டோட குஷன் அப்படின்னு பார்க்கும்போது NS200 அந்தளவுக்கு குஷனிங் கிடையாது. அட் த சேம் டைம் இந்த மாதிரியான ஃபீல் இருக்குல்ல, இது வந்து உட்காரது கிரிப்பு கொடுத்தாலும் இதில் ஏதாவது பட்டுச்சுன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது. அதே வந்து RTR 200 பார்க்கும்போது இதில் வந்து சீட்டு கம்ஃபர்டபுளான டிசைன் ப்ளஸ் குஷனிங்குமே இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பைக்கோட ரைடிங் போஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிஆர் வந்து கொஞ்சம் அப்ரைட், அட் த சேம் டைம் ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒய்டர் வந்து கம்மி. ஸோ ஆர்டிஆரில் வந்து இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதே NS200 கொஞ்சம் வித்தான ஹேண்டில் பார், ஸோ கொஞ்சம் கீழே இப்படி மடக்கி நக்கில் வந்து மடக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரைடிங் வந்து பார்த்திங்கன்னா NS கம்பேர் பண்ணும்போது ஆர்டிஆரில் இன்னுமே கம்ஃபர்ட் அதிகம். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிஆர் வந்து மிட் ரேஞ்சில் வந்து பக்காவாக இருக்கும். அண்ட் NS வந்து பார்த்திங்கன்னா லோ அண்டு டாப் எண்டில் வந்து ரொம்பவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதோட பில்ட் குவாலிட்டி அண்ட் யூஸ் பண்ணியிருக்க எக்யூப்மெண்ட்ஸோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது NS200 வந்து மோஸ்ட்டாக வந்து நிறையா நான் மெட்டல் பாடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப சீக்கிரமாக வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகும்போது நிறைய வைப்ரேஷன் ஃபுல் பாடியில் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே வந்து RTR 200 நல்ல ஒரு சாலிடான பில்டு கொடுத்துருக்காங்க. வண்டி பார்க்குறதுக்கே உங்களுக்கு அந்த லுக் இருக்கும், சாலிடு லுக் இருக்குது. இதில் வைப்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லாக பாடியில் வர மாதிரி தெரில. டாப் ஸ்பீடில் ஹேண்டில் பார் ப்ளஸ் ஃபுட்பேக்ஸ் இங்கே மட்டும் நீங்கள் வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன ப்ராக்டிக்கலாக இஷ்யூஸ் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா ஆர்டிஆரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஸ்டாண்டோட லென்த் வந்து கம்மி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சி இதான் ஆக்சுவலான பொசிஷன். ஸோ இவ்வளோ சாய்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இவ்வளோ சாய்க்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பார்க்கிங் ஸ்லாட்டில் குட்டியாக இருக்க இடத்துல பார்க்கிங் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதுக்கு நீங்கள் வேணும்னா கீழே வெந்து வெல்டு வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த ஸ்டாண்டை எடுத்து விட்டிங்கன்னா நீங்கள் வந்து கீர் அப்ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டிருந்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டில் ஓவர் டைம் இடிச்சிகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து எனக்கு பிடிக்கல. அண்ட் NS200 பொறுத்தளவுக்கு அந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் நான் எதுவும் ஃபீல் பண்ணல. பட் என்னதான் இருந்தாலும் ஆர்டிஆரோட ஸ்மூத்னஸ் வந்து இதோட கீர் ஷிஃப்டிங்கில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் இதோட எக்ஸாஸ்ட் நோட் அப்படின்னு பார்க்கும்போது NS200 எக்ஸாஸ்ட் நோட் வந்து அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட். ஸோ இதோட எக்ஸாஸ்ட் நோட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆர்டிஆரோட எக்ஸாஸ்ட் நோட் வந்துட்டு ரொம்பவும் பீட்டாக இருக்கும். ஸோ கேட்குறதுக்கே நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுதான் வந்து ஐடல் ஆர்பிஎம்ல இதோட எக்ஸாஸ்ட் நோட். அதில் வர அந்த பீட்டு அண்ட் ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் ஸ்பாட் எக்ஸாஸ்ட், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது கேட்குறதுக்கே. அதே வந்து NS200 பார்க்கும்போது இது வந்து அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எக்ஸாஸ்ட் நோட்டை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இந்த எக்ஸாஸ்ட் நோட்டை பொறுத்தளவுக்கு ஐடல் ஆர்பிஎம்மில் ரொம்ப மைல்டாக இருக்கும். அதே ரொம்ப ரிவ் பண்ணிங்க அப்படின்னா கேட்குறதுக்கு ஸ்வீட்டாக இருக்கும். இந்த ரெண்டு பைக்கை பற்றின டீட்டெயில் ரிவ்யூ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அப்பாச்சி ஆர்டிஆர் 200 ரிவ்யூவும் மேலே வர லிங்க்கில் இருக்குது, ப்ளஸ் ஓனர்ஷிப் ரிவ்யூவும் பண்ணியிருக்கேன். அண்ட் என்எஸ் 200 டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன், ரெண்டு வீடியோவுமே பாருங்கள். அண்ட் இதோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே வந்து இந்தியன் கம்பெனிஸ் தான். ஸோ வந்து உங்களுக்கு சர்வீஸ் அவைலபிலிட்டி, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மோரார்ல சேமாக தான் வருது. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1000-1500 வரைக்கும் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஒன்றும் மேஜராக டிஃப்ரென்ஸ் கிடையாது. அண்ட் பைக்கோட இன்ஜின் ரிலையபிலிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் ஃபீல் பண்ண வரைக்கும் ஸோ அபவுட் 20,000 கிலோமீட்டர்ஸ்க்கு என்எஸ் 200 இருக்க சேஞ்சஸை விட ஆர்டிஆர் 200 சேஞ்சஸ் கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். ஆர்டிஆர் 200 பொறுத்தளவுக்கு எனக்கு கொஞ்சம் லைஃப் வர மாதிரி தெரியுது. ஓவராலாக நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா பவர் அண்ட் ஃபன் வேணும் ப்ளஸ் ஸ்ட்ரீட் ஓரியன்ட் பைக் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்எஸ் 200 தாராளமாக போகலாம். அட் த சேம் டைம் கம்ஃபோர்ட், ரைடிங் குவாலிட்டி ப்ளஸ் வந்து பில்லியன் கம்ஃபோர்ட்டும் சேர்த்து வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆர்டிஆர் 200 போகலாம். ரெண்டு பைக்குமே நீங்கள் வந்து லாங் ட்ரிப் எடுத்துகிட்டு போகலாம். ரெண்டுலேயுமே கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, இதில் ஆயில் கூல்ட், இதில் லிக்விட் கூல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து லாங் ரைடுக்கு கம்ஃபர்டபுளான பைக் தான், அதில் எந்த சந்தேகமே இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, பாய்.